ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஃப் அண்ட் லேர்னிங்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போயம் ஃபிஃப்த் போயம் ஃபாதர் டு ஹிஸ்ஸன் ஸோ இதோட ஆத்தர் வந்து கார்ல் ஆகஸ்ட் சான்பர்க் அப்படிங்கிறவர் ஸோ இந்த ஆத்தர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ இவர் வந்து கேல்ஸ்பர்க் இலியானோஸில் பிறந்திருக்காரு ஸோ இவர் ஒரு அமெரிக்கன் போய்ட் அது மட்டும் இல்லாமல் த்ரீ ப்ளீட்டைசர் ப்ரைசஸ் இவருக்கு கிடச்சிருக்கு டூ வந்து போயிட்ரிக்காகவும் அண்ட் இன்னொன்று வந்து அப்ரஹாம் லிங்கனோட பயோகிராஃபி எழுதுனதுக்காகவும் அண்ட் இவர் வந்து நிறைய போயம்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காரு அண்ட் ஃபைனலி நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் இறந்துட்டார் ஸோ பிரசிடென்ட் லிண்டன் பி ஜான்சன் அப்படிங்கிறவர் வந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கார்ல் சான்பர்க் வந்து அவரோட ரைட்டிங்ஸ் அண்ட் அவரோட ஒர்க் வந்து இட் இஸ் மோர் தேன் த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஸோ அமெரிக்காவுக்காக அவர் ரைஸ் பண்ண வாய்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் இந்த போயட் பற்றினது ஸோ இந்த போயம் ஃபாதர் டு ஹிஸ் சன் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ ஒரு அப்பா வளர்ந்த தன்னோட பையனுக்கு கொடுக்குற அட்வைஸ் அதாவது ஜென்ரலாக நம்ம வீட்லேயும் பார்த்துருப்போம் லைக் அப்பாலாம் வந்து எப்படி ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ அட்வைஸஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க மீன்ஸ் அவங்க வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ அதை பத் அதுதான் இந்த போயம் இந்த ஆத்தர் வந்து அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இப்போது போயமுக்கு போகலாம் ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஒரு ரைமிங் ஸ்கீமும் இல்லை இது வந்து ஃப்ரீ வேர்ஸாக தான் இந்த போய்ட்டு வந்து எழுதியிருக்காரு ஸோ இந்த போயம் லைன்ஸ் இப்போ பார்க்கலாம் எ ஃபாதர் சீஸ் ஹிஸ் சன் நியரிங் மேன்ஹுட் வாட் ஷால் ஹீ டெல் தட் சன் ஒரு அப்பா வந்து ஒரு வளர்ந்த தன்னோட சன் அதாவது பையனை வந்து பார்க்குறாரு ஸோ அந்த பையனுக்கு வந்து அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு லைஃப் பற்றி சம் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்றாரு ஸோ லைஃப் இஸ் ஹார்ட் பி ஸ்டீல் பி எ ராக் ஸோ லைஃப்ங்கிறது ரொம்ப கடினமானது ஸ்டீல் மாதிரி ஸ்ட்ராங் ஆனது அது மட்டும் இல்லாமல் ராக் மாதிரி கடினமானது கூட அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்ட்ராங்ஸ் ஸோ லைஃப் இவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளை மீறி வர சிக்கல்களை நம்ம வந்து சமாளிக்க முடியும் அதாவது ஸ்ட்ராங்ஸ்னா புயல் மாதிரி வர சிக்கல்களை நம்ம சமாளிக்க முடியும் அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் ஹம்ட்ரம் மோனோட்டோனி ஸோ மோனோடனின்னா ஒரே மாதிரி போயிட்டுருக்க ஒரு லைஃப் ஹம்ட்ரம்னா டெய்லி பெந்திரிக்கிறோம் படிக்கிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் ஸோ அந்த மாதிரி டெய்லி ரொட்டீனாக நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை நம்ம வந்து சமாளிக்க முடியும் ஸோ நம்ம ஹார்டாக அதை நின்று எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ட் கைட் ஹிம் எமோங் சடன் பிட்ரையல்ஸ் ஸோ பிட்ரையல்ஸுங்கிறது பின்னாடி குத்துறது அதாவது நம்மளை ஏமாத்துவாங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி எல்லாம் சமாளித்து போகணும் அண்ட் டைட்டன் ஹிம் ஃபார் ஸ்லாக் மூமெண்ட் ஸோ டிஃபிகல்ட்டான சமயங்கள்ல எப்படி அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு லைஃப் இஸ் அஃப்ட் லோம் பி ஜென்டில் கோ ஈஸி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா அது சாஃப்ட் லோம் ரொம்ப மென்மையானது அதை வந்து ஜென்டிலாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அது ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம் ஸோ அப்படி அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் லைஃப் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு ப்ரூத்ஸ் ஹாவ் பீன் ஜென்டில்டு வேர் லேஷஸ் ஃபெயில் ஸோ ப்ரூத்ஸ்னால் ரொம்ப கொடுமை பண்ணுறவங்க ஸோ அவங்கள வந்து எப்படி திருத்துவாங்க அப்படின்னு அப்படின்னா சவுக்கால் அடிச்சு அந்த மாதிரி திருத்துவாங்க பட் அப்படியும் திருந்தாம சிலர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான அந்த சமயத்துல ஜென்டிலா சாஃப்டா இருந்தா அந்த அந்த இதை வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு த க்ரோத் ஆஃப் a ஃப்ரெயில் ஃப்ளார் இன் அ path அப் had sometime shattered அ split அண்ட் ஸ்பிளிட் அ ராக் ஸோ ஃப்ரெயின் ஃப்ளார் அப்படிங்கிறது என்னன்னா சாஃப்டான ஃப்ளவர் ஸோ ஒரு சின்ன சாஃப்டான ஃப்ளவராக தான் இருக்கும் பட் அதோட சீடு வந்து ஒரு பெரிய ராக்குக்கு நடுவில் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட க்ரோத் வந்து எப்படி இருக்கும்னா அந்த பெருசாயி செடியாய் மரமாயி போகும்போது அந்த ராக்கே ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் ஏ டஃப் வில் கவுன்ஸ் ஸோ டஃப் வில் வில்ங்கிறது இங்கே வந்து டிட்டர்மினேஷனை சொல்கிறாங்க ஸோ ஒரு கஷ்டமான டிட்டர்மினேஷன் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் லைஃப்ல ஸோ அந்த டிட்டர்மினேஷன் ரொம்ப முக்கியமானது ஸோ டஸ் டிசையர் ஸோ டிசையருங்கிறது ஒரு இஷ்டம் ஸோ எதையுமே ஒரு இஷ்டம் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும் ஸோ டஸ் எ ரிச் சாஃப்ட் வாண்டிங் ஸோ ரிச் அப்படிங்கிறது வெல்த் இங்கே சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் ஒரு டிசைர் இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா ரிச்சாக அதாவது வெல்த்தியாக இருக்க முடியும் வித்தவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரைஸ் ரிச் வாண்டிங்கிறது இங்கே வந்து மணியை சொல்கிறாங்க அதாவது வெல்த் ஸோ இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷனும் டிசைரும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெல்த்தியாக இருக்க முடியும் ஸோ மணி இல்லை அப்படின்னா எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து அவரோட பையன் கிட்ட சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க டெல் ஹிம் டூ மச் மணி ஹாஸ் கில்ட் மென் அண்ட் லெஃப்ட் them டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல் த கொஸ்ட் ஆஃப் லுக்கர் பியாண்ட் அ ஃபியூ easy நீட்ஸ் has ட்விஸ்டட் குட் இனஃப் மென் சம்டைம்ஸ் into dry ட்ரை வாட்டர் வார்ம்ஸ் ஸோ டூ of ஆஃப் மணி killed men மென் ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாருனா இப்போ இது வரைக்கும் வெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மணியை தான் ஏர்ன் பண்ணுன்னு சொல்கிறாரு ஆனால் இப்போ என்ன சொல்றாரு நிறைய மணி வச்சிருக்கவங்க மணி வந்து மனுஷனை கொல்லும் ஏன்னா நிறைய பணம் வந்து சம்பாதிக்கிறவங்க வந்து எப்படின்னா அவங்க இறந்து அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ந ந நடப்பினமாக தான் இருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க த கொஸ்ட் ஆஃப் லூக்கர் பியாண்ட் அ ஃபியூ இசி நீட்ஸ் ஹஸ் ட்விஸ்டட் குட் அஃப் மென் சம்டைம்ஸ் இன் டு ட்ரை வாட்டட் வார்ம்ஸ் ஸோ கொஸ்ட் ஆஃப் லூக்கர் அப்படின்னா டிஸ்ஹானரபிள் வேலை சம்பாரித்த பணம் அதாவது தப்பு செஞ்சு கரப்ஷனோ இல்லை சம் நிறைய தப்புகள் செஞ்சு சம்பாரித்த பணம் வந்து எவ்வளோவோ இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரியான முறை வந்து ஒரு நல்ல மனுஷனை கூட கெடுத்துரும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தவறான முறைக்கும் போகாமல் நல்ல விதத்தில் வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாதர் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தவறான முறையில் வந்து சம்பாதிக்கிற பணம் உள்ளவங்க வந்து ஒரு வாட்டர் வார்ம்ஸ் அப்படின்னா ஒரு ஃப்ரெஸ்டேட்டட் வார்ம்ஸ் அதாவது எப்படி ஒரு புழு பூச்சியை நம்ம பார்த்து அறுவறுப்படுவோமோ ஸோ அந்த மாதிரியான மனுஷங்களா தான் வந்து வாழ்றாங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான வழியிலையும் வந்து நம்ம வெளுத்து சேர்க்கக்கூடாது ரொம்ப நியாயமா தான் வந்து மணி ஏர்ன் பண்ணும் சொல்லி அந்த சன் கிட்ட ஃபாதர் சொல்றாரு

Tell him to be alone often and get at himself. And above all, tell himself no lies about himself, whatever the white lies and protective fronts. ஸோ தஸ் அரைவிங் அட் இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ நம்மளோட ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ்ல இருந்தும் நம்ம வந்து திருந்திட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா தான் இன்னும் நம்மளை சுற்றி இந்த வேர்ல்டில் எவ்வளோ ஃபூல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் டெல் ஹிம் டு பி அலோன் ஆஃபன் அண்ட் கெட் அட் ஹிம்செல்ஃப் ஸோ அந்த பையன்கிட்ட வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா மோஸ்ட்லி அவர் வந்து தனியாக இருந்தாருன்னா மட்டும்தான் தன்னை பற்றி தானே வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வந்து அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத பற்றி எந்த ஒரு பொ தப்பான ஒரு எண்ணமும் அந்த பையன் மனசில் வந்து இருக்கவே கூடாது தனியான ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அவரை பற்றி அவரே வந்து ரியலைஸ் பண்ணி புரிஞ்சுக்குவார் வாட் எவர் த ஒயிட் லைஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஃப்ரான்ஸ் ஸோ ஒயிட் லைஸ் அப்படிங்கிறது என்னென்னா மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக சொல்கிற சில பொய்கள் ஸோ அந்த மாதிரியான பொய்கள் கூட நம்ம லைஃப்பில் வந்து இருக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து ஜென்யூனாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ ரிலாக்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு he may use against other people so on the white lies வந்து மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக சொல்லக்கூடிய பொய்கள் வந்து லைஃப்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹிம் சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ் இஃப் ஹீஸ் ஸ்ட்ராங் ஸோ சாலிட்யூடுங்கிறது தனிமையில் இருக்கிறது ஸோ ஒருத்தவங்க வந்து தனிமையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை அந்த பர்சனை வந்து ஸ்ட்ராங் பண்ணும் அந்த ஃபைனல் டெசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ் ஸோ எந்த ஒரு நினப்பும் இல்லாமல் எந்த ஒரு டைவர்ஷன்ஸும் இல்லாமல் நம்ம இருக்கும் போது தான் நம்ம வந்து சில இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹிம் டு பி டிஃப்ரெண்ட் ஸோ மற்ற மற்ற கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்டாக இருக்கணும் ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் வேவாக இருக்கும் ஸோ யாருமே யாரை பத்தி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவங்க நடவடிக்கைகளை பத்தி காப்பி அடிக்காம அவங்களே வந்து அவங்களோட ஓனா இருந்தா மட்டும்தான் அது நேச்சுரலாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம மத்தவங்கிட்ட இருந்து இது வந்து வித்தியாசப்படுத்தி காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நெக்ஸ்ட் சென்சா லெட் ஹிம் ஹவ் அ லேசி டேஸ் சீக்கிங் இஸ் டீப்பர் மோட்டிவ்ஸ் ஸோ லேசி டேஸுங்கிறது ஒரு ரெஸ்ட் டைமில் ஸோ அவன் ரெஸ்ட் டைமில் வந்து ஒருத்தர் இருக்கும்போது தான் அவரோட உள் மனசில் வந்து என்ன தோணுது ஸோ அவரோட இன்னர் திங்கிங் வந்து எப்படி இருக்குது ஸோ என்ன மாதிரியான புது ஐடியாஸ் அவருக்கு வரும் அப்படிங்கிறது வந்து தெரியும் லெட் ஹிம் சீக் டீப் ஃபார் வேர் ஹீ இஸ் பார்ன் நேச்சுரல் ஸோ பல விஷயங்களை வந்து ரொம்ப டீப்பாக போய் யோசித்து என்னாச்சு இன்வென்ட் பண்ணலாமா இல்லை ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா அந்த மாதிரியான தாட்ஸ் வந்து அவங்க மனசில் வந்து ஓடும் தென் ஹீ மே அண்டர்ஸ்டாண்ட் ஷேக்ஸ்பியர் and the Wright Brothers, Pastor, Pavlov, Michael Faraday and free imaginations bringing changes into the world, resenting change அதாவது இந்த மாதிரியான achievement பண்ண பீப்பில் அதாவது Shakespeare நாம் நக்குத்திரியும் poems நடியாள்திருக்கார் Wright Brothers வந்து ஏரோப்ளைன் இன்வென்ட் பண்ணாங்க பேஸ்டர் ஸோ இவங்க எல்லாருமே சயின்டிஃபிக் சயின்டிஃப் சயின்ஸில் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க ஃபேரடே கரண்ட்டில் வந்து அவர் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க ஸோ இவங்க எல்லாருமே தனிமையில் இருந்ததாக பல புதிய விஷயங்களை யோசித்து இந்த உலகத்துக்கு வந்து அவங்களோட இமேஜினேஷன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே வந்து மற்றவங்களை வந்து அப்படியே காப்பி பண்ணாமல் நம்ம வந்து நம்ம ஓன் ஸ்டைலில் தனிமையிலிருந்து சில விஷயங்களை திங்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால நிறைய அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பிரிங்கிங் சேஞ்சஸ் இன் டு த வேர்ல்ட் ரிசன்டிங் சேஞ்ச் ஹி வில் பி லோன்லி இனஃப் டு ஹாவ் டைம் ஃபார் த ஒர்க் ஹீ நோஸ் ஆஸ் ஹிஸ் ஓன் ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து மாற்ற மாற்றத்தை ஏற்றுக்காத இந்த உலகத்தில் தனிமையில் இருந்து பல விஷயங்கள் யோசிச்சனால தான் அவங்களால நிறையா மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சுது ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க பிரிங்கிங் சேஞ்சஸ் இன் டு அ வேர்ல்ட்

fertile soil, lashes na whips, thwarter na frustrated, white lies na lies told to avoid hurting one's feelings. அதாது மத்தாங்கள் protect பண்டிருக்காக நாம் சொல்லக்குடிய போய்கர். quest of lucre na money gained in dishonorable way. சோ தவரான வலில வந்த money. resenting na disliking. So thank you friends. So இந்த the poem உங்களுக் புரிஞ்சிருக்கும் நனைக்கிறேன். இதில் ஏதாச்சி doubt இருந்தா, comment பண்ணுங்க. So thank you for 16k subscribers. Thank you.